அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் இல்லை தானே எவரும் பிறப்பதில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காத்திடுவாள். என்னது சாம்பல் எடுத்து டீல போடுறீங்க, சட்டி எடுத்துக்கிறீங்க? நானு சாம்பல் ஆடா, இது எங்க அம்மாவோட அஸ்தியடா. அஸ்திய கெங்கிலேயே கவரையே கரைக்க வேண்டியதானே, ஏன் டீல கரைக்கிறீங்க? ஏன் இஷ்டம், எங்க அம்மாவோட அஸ்திய டீல கரைப்பேன், காப்பியில கரைப்பேன், மோர்ல கரைப்பேன், இட்லியில தொட்டு சாப்பிடுவேன், உடம்பெல்லாம் எடுத்து பூசிக்குவேன், எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி எங்க அம்மாவோட பார்த்து உடம்போட ஒட்டி இருக்கணும்டா. உங்க அம்மா எப்படி செத்தாங்கண்ணே? எங்க அம்மா உடம்புக்கு சரியில்லாம அவஸ்தப்பட்டுட்டு இருந்தாங்க, அதை என்னால பார்க்க முடியல. ஒரு நாள் கழுத்துல காலை வச்சு மகனே, என்ன எரிச்சிட்டு அந்த சாம்பல் எடுத்து ஒரு சட்டியில போட்டு வச்சிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதை எடுத்து நெத்தியில பூசிட்டு நீ யாரு கூட பேசாம மௌன விரதம் இருந்தேன்னா உனக்கு என்ன மாதிரியே ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கி, இது 40 வெள்ளிக்கிழமை பாலோ பண்ணு சொன்னாங்க, அதத்தாண்டா நான் பாலோ பண்றேன். அப்ப நீங்க வெள்ளிக்கிழமை பேச மாட்டீங்களா? பேசுறதா, வாயே திறக்க மாட்டேனே. வெள்ளிக்கிழமை உங்களை ஒருத்தன் திட்டுறா, திட்டி போட்டும். வெள்ளிக்கிழமை ஒருத்தன் கட்டியால குத்துறா, வாங்கிக்குவேன். வெள்ளிக்கிழமை ஒருத்தன் தூக்க மாட்டேனா, தூங்கிக்குவேன். வெள்ளிக்கிழமை கொட்டாய் வந்துருச்சு, மூக்கு வழியா விடுவேன். வெள்ளிக்கிழமை நாய் கடிச்சு பிடிச்சு, அந்த நாய் சனிக்கிழமை நான் கடிச்சு வச்சிருவேன். உங்களுக்கு என்ன குறையோ அது அவர்கிட்ட நீங்க கேட்கலாம், அதுக்காக 5-10 கைமாத்து கேட்டுறாதீங்க, அதெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மனமூலமா எழுதி கொண்டு வந்து நீங்க கொடுக்கலாம். திரு கலெக்டர் சண்முகம் அவர்களுக்கு என்ன கரெக்ட் பேரைய மாத்திருக்க? சமூகங்கிறது கொஞ்சம் மாறிடுச்சுங்க. ஏயா, சமூகத்துக்கு சண்முகத்துக்கு வித்தியாசம் தெரியாது, நீ எல்லாம் மனு கொடுக்குற, வாயிலே சொல்ல வேண்டியதானே. ஏங்க, அவன் தான் தப்பா எழுதிட்டு இருந்தான், நீங்க தப்பு உள்ளத தப்பா பிடிச்சா தப்பு தப்பா தப்பு தப்பா எதுவும் நடக்காது. உங்கள மாதிரி நல்ல ஆபீசர் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது. என்னது இவ ஆபீசரா? ஆபீசர் எங்க தலை இப்படி வச்சிருப்பாரா? வட சுட்ட எண்ணெய் சட்டி நாய் சுத்தி சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு. படா, இனிமே நீ ஜீப் கிட்ட தான் நிக்கணும். இவரால் நம்மள மாதிரி ஆபீசர் எல்லாம் கெட்டவே சார். நீங்க பேணுங்க. சரிடா, நெக்ஸ்ட். பருப்பு கிடைக்கிறது இல்ல, எண்ணெய் கிடைக்க போனா எண்ணெய் கிடைக்கிறது இல்ல, துணி கிடைக்க போனா துணி கிடைக்கிறது இல்ல. எங்களுக்கும் உரிமை இருக்கு, உணர்ச்சி இருக்கு. என்னதான சாப்பிடுறீங்க? பழம் தான். அந்த பழம் போதாதா? அப்புறம் என்னதான் பிரச்சனை? எங்களுக்கு சங்கம் வைக்கணும். சங்கமா? இவரை கூட்டிட்டு போய் வை. என்னடா வெறும் பேப்பர் கொண்டு வந்து கொடுக்குற, இது யாரா கொடுத்தது? கண்ணகி தெருவில் கற்பு காசாகிறது, காப்பாற்றவும். அந்த இடம் எங்க இருக்கு? ஆண்டவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மௌன விரதம், யாரு கட்டி வாய திறந்து பேசக்கூடாது. என்ன வச்சிருக்க? ஊமைங்கிட்ட டைம் கேட்ட பாரு, என்ன அடிச்சுக்கணும். ஐயா, அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். அட்ரஸ் தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்குதான் வந்தேன், நாளைக்கு போலாமா? வெட்டும் சொல்லதையா செய்யா? இந்த அரே,
எப்படியாவது சேத்த வச்சு வெட்ட வைக்கலாம் பார்த்தா தப்பிச்சுதானே தாளே. சேட்டே நீ கவலையே படாத, ஒரே வழிதான், இது ஒன் வே டிராபிக், இந்த வழியா தான் வந்தாலும் ரொம்ப இருப்பேன் தாளே. ஏமா இந்த பக்கம் ஆளு வந்தாரா, இந்த ஆட்டாட்டு போற, ஒருவேளை அந்த கேட்டா இருக்குமோ. மச்சி நல்லா நாட்டு கோழி மாட்டிச்சு, சூப்பர், போட்டுருமா? அந்த வண்டியில இருக்குதே என் பேரன் படம், அத கொண்டாந்து குடுத்துறாம. அது என்னடி அது நோது, என் பேரன் படம் உன் வண்டியில எதுக்கு இருக்கு? மனசுக்கு புடிச்சிருக்கு வச்சிருக்கேன். என்னது வச்சிருக்கியா? இல்ல, என் பேரனை கட்டிக்கிறதுக்கு கோடீஸ்வரம் விட்டு பண்ணலாம் கியூவில நிக்குது. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா அழுகுன பழம் விக்கிறவன் நீ? உனக்கு கலெக்டர் புருஷன் தேவைப்படுதோ? பாக்கிய ஒண்ணா திட்டுங்க, பாக்கியோட பயத்தப்பட்டு திட்டீங்க, எனக்கு கட்ட போறோம். நீ படம் வச்சிருக்க விஷயம் மட்டும் என் பேரனுக்கு தெரிஞ்சதே உன்ன உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். நான் ஒண்ணு உங்க பேரனை தேடி வழி வழி போல, அவருதான் ரெண்டு தடவை என்ன பார்த்து லைக்யூன்னு சொன்னாரு. என் பேர ஆம்பளடி, அவன் யார வேணாலும் பைக்ல போய் லைக்யூன்னு சொல்லுவான், பஸ்ல போய் கிஸ்மின்னு சொல்லுவான். அதை நம்பிக்கிட்டு உடனே அவனை மனசுல வச்சுட்டு அலையிறதா? இந்த பாரு, என் பேரனை நினைச்சிட்டேங்கிற பாவத்துக்காக ஒரு 5000 10000 குடுத்துறேன், வாங்கிட்டு எங்கேயாவது போய் கடமைச்சுக்க. என்னது 5000 10000? உன் பரதரை புத்தி காட்டுது இல்ல? ஏதோ கலெக்டர் பாட்டிங்கிறதுனால உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். இந்த பேச்சு பேச, இது பாரு கிழவி, இது நாள் வரைக்கும் உன் பேர மேல மரியாதை மட்டும்தான் வச்சிருந்தேன். இப்ப சொல்ல கேட்டுக்க, உன் பேராண்டிய அது அந்த கலெக்டர் என் புருஷனாக்கி இந்த முன்னாலையில முடிச்சு வைக்கல. என் பேரு பழக்கட பாக்யா இல்ல. அப்படி சொல்லுடி, என் பேரம் பொண்டாட்டி. என்னையா பியூன், என்ன பியூன், ஒரு 1500 ரூபாய்க்கெல்லாம் திங்கி அடிக்கிறேன். இந்த புதுசா வந்த கலெக்டர் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், வக்கல்ல நாய் படுத்த மாதிரி இவனும் லஞ்சம் வாங்க மாட்டான், என்னையும் வாங்க விட மாட்டான். ஒரு 1000 ரூபாய்க்கு நான் 3 நாளா அலையறேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த டிரைவர் நாய் கிட்ட சொல்லி அனுப்புன, அவனையும் காணும். நீ கேட்ட 1000 ரூபா கொண்டாந்து இருக்கேன். 1000 ரூபா வாங்குறத பத்தி இல்ல, திருப்பி உடனே கேட்டா என்னால தர முடியாது. நீங்க திருப்பியே கொடுத்தோட, இது உங்களுக்கு ஃப்ரீ. ஃப்ரீயா? ஆமா. ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் சொல்ற இடத்துல 10 நிமிஷம் வந்து நிக்கிறீங்க. நாளைக்கு? ஏய், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மௌன விரதம், வாய பேச மாட்டேனடா. நீங்க பேசவே வேணாம், நாளைக்கு வர்றீங்க நிக்கிறீங்க போறீங்க. ஏய், நான் வாய் பேசாதால ஏதாவது பிரச்சனை ஆகிறாத. என்னது இல்லாத குவஸ்டின் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்ப நான் வேற எல்லாம் பாத்துக்கேன். குடா 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 குடா. அப்ப நாளைக்கு நிக்கிறீங்க? நிக்கிறேன். வாயே பேசாம நிக்கிறதுக்கு 1000 ரூபாய். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்க பேசவே வேணாம், நாளைக்கு வர்றீங்க நிக்கிறீங்க போறீங்க. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. என்னையா திருதுன்னு பிடிக்கிற? சொல்லியா, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. பேசியா? பேசு. நீ என்ன குறை பண்ணாம நிக்கிற? பேசியா? இப்படி பேச மாதிரி என்ன அர்த்தம்? நீ என்ன ஊமையா? வைக்கலையா?
அவர் நல்லா பேசுவாரு. உலைய பார்த்த ஒரே சாட்சி நீங்க தான், உண்மையை சொல்லுங்கண்ணே. வெள்ளிக்கிழமை அதுமா மூடி மறைக்க கூடாது. அம்மா ஆத்மா சந்தேகம்னா ரவுடி பாஸ்கர் கொலை பண்ணத பார்த்த ஒரே சாட்சி நீதான். அந்த சம்பவம் எப்படி நடந்து வாய திறந்து சொல்லியா? யுவர் ஆனர், இந்த சாட்சி இப்போது எதிர்க்கட்சியிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஊமையை போடுகிறார். இது கோர்ட்டை அவமானப்படுத்துவது போலாகும். எனவே இவருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பகவத்கீதையின் மேல் சத்திய பிரமாணம் செய்யாமல் கோர்ட்டை அவமதித்ததற்காகவும், கொலை குற்றவாளியை நேரில் பார்த்து சாட்சி சொல்லாமல் இப்போது மௌனம் சாதித்ததற்காகவும், இபிகோ 247 பிரிவின்படி குற்றவாளி 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும். அதை கட்டத் தவறினால் அவருக்கு 3 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. எங்க அம்மாவோட அஸ்தி, அம்மாவோட அஸ்தி இப்படி உரைக்கிறியே, பாவம் இல்லையா? இந்த வீட்டுல வச்சிருந்தா தாயா பாவம். இதால நான் பட்ட அவஸ்தை கொஞ்சமா? அம்மா சென்டிமெண்ட் வேணுங்கிறதுக்காக எங்க அம்மா செத்த உடனே எரிச்சு அந்த அஸ்தி எடுத்து சட்டையில போட்டு வச்சிட்டு காப்பியில போட்டு சாப்பிட்டேன், இட்லியில தொட்டு சாப்பிட்டேன், உடம்பெல்லாம் பூசிக்கிட்டேன், நெத்தியில பூசிக்கிட்டேன். எங்க அம்மா ஞாபகார்த்தமா இருக்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாய் பேசாம மௌன விரதம் இருந்தேன். எத்தனை வெள்ளிக்கிழமை நான் மௌன விரதம் இருந்தனோ அத்தனை வெள்ளிக்கிழமை எனக்கு செருப்படி, விளக்கு மாத்தடி, போலீஸ் லட்டி சார்ஜ், கோர்ட்டு வெட்டு குத்து. அஸ்தியா நீ? நீ இருக்கிற வரைக்கும் நாஸ்தி. என்ன விரதம் வேணாலும், ஆனா மௌன விரதம் மட்டும் இருந்தாதீங்க. வாய் பேசலன்னு தெரிஞ்சுன்னு நாட்டுல கண்டவெல்லாம் அடிக்கிறாயா? இந்த பாருங்க, இந்த ஊர்ல இனிமே எவனாவது செத்தா புதைங்க. எரிச்சு சாம்பல் எடுத்துட்டு அஸ்திங்கிற பேர்ல அலைஞ்சீங்க, ஊரையே குறைச்சு போடுவேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நாட்டுல விஞ்ஞானம் கத்துக்குங்க, இன்ஜினியரிங் கத்துக்குங்க, லா கத்துக்குங்க, மிஷினரியும் கத்துக்குங்க. ஆனா சென்டிமெண்ட் மட்டும் கத்துக்கவே கத்துக்காதீங்க, சோம்பேறி ஆகிடுவீங்க. நல்லா தின்னுங்க, நல்லா உழைங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்பா, அம்மா, அப்பா. யாராவது என்னடா சட்டியில அஸ்தி? அப்பாவின் அஸ்தி. அப்பாவோட அஸ்தியா?